ஃபோக்ஸ், நான் உங்கள் காளிமூர்த்தி. ஸோ இன்றைக்கி நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி நல்ல தண்ணி ஒரு பாட்டில் இருக்குது, உப்பு தண்ணி ஒரு பாட்டில் இருக்குது, நீங்கள் எதை குடிப்பீங்க? என்னடா கேஜி ஸ்டாண்டர்ட் மாதிரி கொஷின் கேட்குற, அப்படி தானே கேட்பீங்க? ஸோ கண்ணை முடிச்சு நல்லா நல்ல தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இன்றைக்கி இல்லாமல் ஏன் நீங்கள் உப்பு தண்ணியை குடிக்க மாட்டீங்க? நல்ல தண்ணி மாதிரி அதுவும் ஒரு தண்ணி தானே, அது உப்பாக இருக்குது, அதான் நாங்கள் குடிக்க மாட்டோம், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஏன் நம்ம உப்பு தண்ணியை குடிக்க மாட்டோம், உப்பு தண்ணி அப்படி நம்ம குடித்தா நம்மளுக்கு என்ன ஆகும், ஏன் குடிக்க மாட்டோம், ஸோ அந்த ஒரு ரீசனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தில் 97.3% வந்து சால்ட் வாட்டர் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, மீதி அந்த 2.5 அப்ராக்சிமேட்டாக 2 வச்சுப்போம். ஸோ அந்த அளவுக்கு தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஆனால் நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா அந்த 97 அப்படியே கிடக்கு, ஆனால் அந்த 2.5 குடத்தை எடுத்துகிட்டு எனக்கு தாண்டி உனக்கு தாண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு என்ன ஃபன்னியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம். சரியா, இதுக்குள்ளெலாம் போவோம்னா நிறையா தண்ணி பிரச்சனைலாம் வரும். ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வந்தோம்னா, அந்த உப்பு தண்ணி குடிக்கிறதுக்கும் நம்ம கிட்னிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸ்கூலுக்கு போனாலும் இந்த கூகுள் மீட் லிங்க் மறக்கவே முடியாது. ஸோ அந்த லிங்க் இல்லைங்க, ஒரு லிங்க் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னி வந்து பேசிக்காக 2% ஆஃப் சால்ட்டை மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சால்ட் வாட்டரில் 3% ஆஃப் சால்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிட்னி வந்து அந்த சால்ட் வாட்டரை டிசால்வ் பண்ண மறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருந்தாலும் போனால் போகுது அப்படின்ட்டு நம்ம கிட்னி வந்து அதை டைல்யூட் பண்ணாலும் நம்மளுக்கு நம்ம தொண்டை இன்னும் தேர்ஸ்ட்டு தான் ஆகுமா, தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்குமா, தண்ணி ஊற்று தண்ணி ஊற்று தண்ணி ஊற்று நம்ம த்ரோட்டு வந்து கட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம குடிக்க முடியாது. அப்படி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீஹைட்ரேஷன் ஒரு வகை வந்து டெத்தை கூட காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளில் பல பேர் வந்து சால்ட் வாட்டரை குடிக்க மாட்டோம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் குடிக்கிறோம், எப்படி வடிக்கிறோம், ஃபில்ட்ரேஷன் இந்த நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம சால்ட் வாட்டரை ப்யூர் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி குடிக்கிறோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன், டீஹைட்ரேஷன் ஒரு மெயினாக சிம்பிளாக வச்சுப்போம். ஸோ அந்த ஒரு ரீசன் டெத்துக்காண்டி தான் நம்ம அதை குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சால்ட் வாட்டர் ஏன் குடிக்க மாட்டோம் பிஹைண்ட் த ரீசன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எதுக்குடா நீ இதை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நானும் நிறையா பேர்த்துக்கு ஒரு ன்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை சூடு பண்ணி வச்சுருப்பாங்க, சூடு பண்ணி எல்லாருமே குடிச்சிருவோம், காலியாயிரும். அப்போ நான் அவன் யோசிப்பேன், குழாயில் எவ்வளோ தண்ணி வருது, இதை விட்டுட்டு ஏன் அந்த தண்ணிக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க, தண்ணி இப்போ ஒரு 4 மணிக்கு வரும், 5 மணிக்கு வரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதே நம்ம குடிக்கலாமே அப்படின்னு நான் யோசிப்பேன். இது நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் இந்த கொஸ்டினை வந்து யோசிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் விவரம் தெரிஞ்ச மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம், ஓ அது உப்பு தண்ணியாக, நானாக அதை வந்து குளிக்கும்போது குடிச்சிருக்கேன், ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல தண்ணி உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக யார் யார் குடிச்சிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ரீசன், அந்த ஒரு கொஸ்டின்னால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போகிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க. ஓகே ஃபோக்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஐ எம் யூஎஸ் மோர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் மேட்டர் அண்ட் ஷேர் டு த ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபோக்ஸ்.